Hi friends, welcome to Art Class for All YouTube channel. இன்னைக்கு நம்ம கலர் பென்சில்ல எப்படி ஒரு சிங்கம் வரைஞ்சு கலர் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சிங்கத்தோட ஃபேஸை ஸ்கெட்சிங் பண்ணிக்கலாம். ஃபேஸை லைட்டாக ஸ்கெட்சிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதனோட ஃபேஸை சுற்றி இருக்கிற ஹேர் அந்த பிடரி பார்ட்டை ஃபேஸை விடவும் ரொம்பவும் லைட்டாக ஸ்கெட்சிங் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஹேர்ஸுக்கெல்லாம் நம்ம எந்த ஒரு அவுட்லைனும் காட்ட போகிறதில்ல. ஸோ ஹேர் பார்ட்டை ரொம்ப லைட்டாக ஸ்கெட்சிங் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஹேர் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிற எஃபெக்ட் நம்ம காட்ட முடியும். ஃபேஸ் அண்ட் ஹேர் ஸ்கெட்சிங் முடித்ததுக்கப்புறமா பாடி, டெய்ல், லெக்கை லைட்டாக ஸ்கெட்சிங் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சிங் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்டையோ இமேஜையோ ஒரே தடவை வரைஞ்சிட்டு இமீடியட்டாக கலரிங் போகாமல் அதில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாம் மெல்லமாக பார்த்து அப்சர்வ் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம கலர் பண்ணும்போது நல்ல ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பிக்சரை நீங்கள் வரைஞ்சாலும் அதை சின்னதாகவும் பெருசாகவும் மாற்றி மாற்றி வரைஞ்சி பாருங்கள். அப்போ தான் அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஃபீல் பண்ணி வரைய முடியும். கலர் பென்சில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது 10 ஷேட்ஸோ 12 ஷேட்ஸோ வாங்காமல் 24 ஷேட்ஸோ 28 ஷேட்ஸோ சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வைடர் வெரைட்டி ஆஃப் கலர் சாய்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல லைட் ஆரஞ்சை வச்சு அந்த ஃபேஸோட டாப் பார்ட்டில் லைட்டாக ஹேர் எஃபெக்டில் ஷேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த காதோட இன்னர் பார்ட்டில் தேவையான இடத்துல பிளாக் கலர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே லைட் ஆரஞ்சு அப்ளை பண்ண இடத்துல ப்ரௌனையும் லைட் எல்லோவையும் வச்சு மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஃபேஸோட டாப் பார்ட்டை ஷேடிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த சைடில் இருக்கிற ஹேர்ஸுக்கு பீச் கலரை யூஸ் பண்ணி நம்ம லைன் லைனாக ஒரு லேயர் ஷேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயே இன்னொரு லேயரையும் ஷேட் பண்ணிக்கலாம். அப்புறமா கீழே இருக்கிற அந்த ஹேர் பார்ட்டுக்கு டார்க் ப்ரௌனை யூஸ் பண்ணி நம்ம லைன் லைனாக ஷேட் பண்ணி ஹேர் எஃபெக்ட் பண்ணிக்கலாம். முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் லைட் ஆரஞ்சை எடுத்து அந்த பீச் கலர் மேலே ஒரு சைடு மாத்திரம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் லைட் எல்லோவை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான இடத்துல மட்டும் டார்க் ஆரஞ்சு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ப்ரௌன் ஷேடு மேலேயே மறுபடியும் நம்ம பிளாக் ஷேட் பண்ணும்போது நல்ல ஹேர் எஃபெக்ட் நமக்கு கிடச்சிரும். தேவையான இடத்துலையும் நம்ம பிளாக் ஷேடை லைட்டாக ஷேட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஃபைனலாக பீச் கலரையும் லைட் ஆரஞ்சையும் வச்சு நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் பார்ட்டை கலர் பண்ணுறதுக்கு முதல்ல லைட்டாக எல்லோ ஷேட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான இடத்துல டார்க் எல்லோ கொடுத்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஒரு லைட் ஷேடை நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பிளாக் கலர் பென்சிலை வச்சு ஃபஸ்ட்டு ஐயை டார்க்காக தேவையான இடத்துல வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நோஸ் பார்ட், மவுத் பார்ட் எல்லாமே தேவையான அளவு பிளாக் கலரை நம்ம மைல்டாக ஷேட் பண்ணிவிட்டு ஐபாலை ஃபஸ்ட்டு லைட்டாக ஷேட் பண்ணிவிட்டு அப்புறம் டார்க் பண்ணிக்கலாம். அந்த ஐபால்குள்ளே மைல்டாக நம்ம ஆரஞ்சு ஷேட் ஆட் பண்ணும்போது நல்ல ரியலிஸ்டிக் ஐ எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிரும். ஃபேஸில் தேவையான இடத்துல பிளாக் கலரை வச்சோ அல்லது கிரே ஷேடை வச்சோ லைட்டாக நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். அந்த நோஸ் பார்ட்டில் மைல்டாக நான் பிங்க்கை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேஸில்
ஹைலைட் காமிக்கிறதுக்கு தேவையான இடத்துல ஒயிட் ஸ்பேஸை விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாவில் நம்ம பீச் கலரை வச்சு மெர்ஜ் பண்ணால் ஃபேஸ் நமக்கு ரெடி ஆயிரும். ஃபேஸை சுற்றியும் ஃபைனலாக தேவையான இடத்துல டார்க் ப்ரௌன் நம்ம அப்ளை பண்ணால் நல்ல ஹேர் எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிரும். பாடி பார்ட்டை ஷேட் பண்ணுறதுக்கு டெப்த்து கொடுக்க வேண்டிய தேவையான இடத்துல முதல்ல லைட் ப்ரௌனை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பீச் கலரை கம்ப்ளீட்டாக பாடி ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ணிவிட்டு இப்போது அதே லைட் ப்ரௌன் கொடுத்த இடத்துல டார்க் ப்ரௌனையும் ஷேடோ காட்டுற இடத்துல பிளாக்கையும் ஷைனியான இடத்துல எல்லோவையும் மர்ஜ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நம்மளோட லயன் ட்ராயிங் ரெடி. ஃபைனலாக இந்த லயன் ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணுற இந்த நேரத்தில் சிங்கத்தை பற்றிய ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் சுமார் 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எதிரொலிக்கும். காட்டில் வாழ்கிற ஒவ்வொரு ஆண் சிங்கமும் 10-14 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். ஒவ்வொரு ஆண் சிங்கமும் சுமார் 250 கிலோ வரைக்கும் எடை இருக்கும். ஸோ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த சிங்கத்தை நீங்களும் வரைய ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.